காசு. இந்த ஒரு டூல் தான் உலகத்தையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. இது இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யணும்னாலும் சரி, நீங்க தங்கணும் தூங்கணும் எது பண்ணணும்னாலும் இந்த காசு அப்படிங்கிற விஷயத்த வச்சுதான் நீங்க அதை செய்யவே முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பட் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம ஓடி ஓடி இந்த காசை சம்பாதிக்கிறது? ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நமக்கு பிடிச்ச லைஃப் நம்ம லீட் பண்ணணும்னா அந்த காசை வச்சு நம்ம காசு பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் பண்ண முடியும். இதை பண சுதந்திரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பண சுதந்திரத்தை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸ்க்கான வேர்ஷனா சொல்ல போறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல விமனுக்கு எப்படி இருக்கும் இல்லைனா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். பட் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் 20 வயசுல இருக்கக்கூடிய பசங்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த வீடியோ உங்களுக்கானது. அப்படி உங்களுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாலும் 20 வயசு பசங்க யாராச்சும் தெரிஞ்சா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்களுமே இந்த வீடியோ பாருங்க, என்னென்ன விஷயங்களை உங்களால மாத்த முடியுமோ அதை மாத்திக்கோங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வரக்கூடிய பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் பத்தி நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டாபிக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்காக பேசுறேன். சோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க செய்ய வேண்டியது ஃபினான்ஷியல் கோல்ஸ் செட் பண்ணனும். சோ ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கோல் செட் பண்ணலாம், ஒன்னு ஷார்ட் டம் இன்னொன்னு லாங் டம். சோ ஷார்ட் டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைக் வாங்கணும் இல்லனா உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஒரு ஃபீஸ் நான் பே பண்ணனும் அதுக்காக இல்லனா வந்து என்னோட கல்யாணத்துக்காக நான் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரியான மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் இல்லனா இந்த மாதிரி ஷார்ட் டம்ல உங்களுக்கு நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஷார்ட் டம் கோல்ஸ்ல வச்சுக்கலாம். அண்ட் லாங் டம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் ஒரு 45 வயசுல நான் ரிட்டையர் ஆகணும், 40 வயசுல நான் ரிட்டையர் ஆகணும்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் ஒரு வீடு வாங்குறது இது எல்லாமே லாங் டர்ம் கோல்ஸ்ல வரும். சோ ஓரளவுக்கு டைம் பவுண்டடா ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் இது பண்ணனும், ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் இது பண்ணனும், ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் இது பண்ணனும் சொல்லிட்டு சோ ஒரு டைம் பவுண்டட ஒரு நல்ல ஃபைனான்சியல் கோல கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ ஓகே ஃபைனான்சியல் கோல்ஸ் செட் பண்ணிட்டீங்களா, ரெண்டாவது நீங்க பண்ண வேண்டியது பட்ஜெட்டிங். சோ பட்ஜெட்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா இன்கம் ஒன்று வரும், அதாவது சேலரின்னு ஒன்று வாங்குவீங்க, அதுல செலவெல்லாம் போக மீதி இருக்கக்கூடியது சேவிங்ஸ். இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ், கரெக்டா? இது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். பட் இது வந்து ஸ்மார்ட்டான ஒரு ஃபார்முலான்னு கேட்டால் கிடையாது, இது தப்பான ஃபார்முலா. கரெக்டான ஃபார்முலா என்னன்னு சொல்லவா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ். ஸோ ஒரு சம்பளம் வருதுன்னா சம்பளத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நீங்க எதை எடுக்கணும், உங்களோட சேவிங்ஸை எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கக்கூடியது தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்க்கான காசு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க கொஞ்சம் உங்களோட செலவை குறைக்கலன்னா நாளைக்கு நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால வாழ முடியாது. அண்ட் அதை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ட்ராக்கிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எது இதெல்லாம் உங்க காசு செலவாகுதுன்றதை நோட் பண்ணுங்க. ஸோ ரெண்ட்டுக்கு செலவாகும், ஃபுட்டுக்கு செலவாகும், உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரியான மேண்டட்டரியான திங்ஸ் எல்லாத்துக்குமே செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. இதை தாண்டி அன்னெசரி ஆகக்கூடிய செலவுலாம் இருக்கும்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடிடிஸ் எல்லாம் அதிகமாக வந்துருச்சு, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க சொல்லி நம்மள வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தேவையா, இந்த பர்டிகுலர் டைம்ல எனக்கு தேவையா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் மூமெண்ட்ல என்ஜாய் தேவைதான், அதை விட அதிகமா தேவை உங்க லைஃப் நீங்க டிசைன் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. சோ இந்த டைம் உழைக்கிறதுக்கான டைம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிட்டப்பா, இப்ப நான் அடுத்து என்ன பண்ணலாம், என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் போய் கேட்டீங்கன்னா இல்லை ஒரு குரு கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 20 இயர்ஸ் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ எனக்கு இப்போதான் 20 வயசே ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா தென் ஸ்டார்ட் நவ், இப்போவே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் 40 வயசுலேருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி 50 வயசுல பார்த்துட்டு இருந்தாலும் சரி இதுதான் ரியாலிட்டி. 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர், இல்லையா மிஸ் பண்ணிட்டீங்களா, இப்பத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நீங்கள் ஃபினான்ஷியல் நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பிக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம பேச தான் போகிறோம். பட் இப்போதைக்கு ஃபினான்ஷியல் நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. எது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்றத மட்டும் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாக்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸை இந்த செபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லிஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களோட ஒரு பகுதியை வாங்கிக்கலாம். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி ஷேர்ஸாக பிரிக்கிறாங்களா, ஒரு 1 லட்சம் ஷேர்ஸாக பிரிக்கிறாங்கன்னா அந்த 1 லட்சம் ஷேரில் நம்ம வந்து 1 ஷேரோ 2 ஷேரோ வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, அதை கொடுத்து நம்ம வாங்கிக்கோம். ஸோ அந்த கம்பெனி வளர வளர நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். இது ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, கோல்ட் பாண்டு இது வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இந்த பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பேசிக்கா வந்து ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த பேப்பர் ஒர்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி. சோ அந்த அந்த பர்டிகுலர் ஃபீல்ட் வந்து க்ரோ ஆச்சுன்னா இல்ல அந்த பர்டிகுலர் கோல்டோட ரேட்ஸ் எல்லாம் வந்து ஏறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ ஆகும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ என்ன ப்ரோ நான் இப்போ தான் 20 இயர்ஸே அட்டன் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது REIT. ஸோ ரியல் எஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி நீங்க வந்து 500 ரூபா வச்சு கூட அந்த REIT வந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம், ரியல் எஸ்டேட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கமும் வரும், அதே டைம்ல அந்த ப்ராப்பர்ட்டியோட கேபிட்டல் கெயின் ஆச்சுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் க்ரோ ஆகும். ஸோ இது தாண்டி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கு டைம் இல்ல ப்ரோ, பெஸ்டான
ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இருக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்னன்ற சின்ன ஓவர் மட்டும் கொடுக்குறேன், இதை பத்தி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஃபியூச்சர்ல கண்டிப்பா பேசுறேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் இல்ல டாப் 100 கம்பெனிஸோடைய ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு 1000 2000 இந்த மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றீங்களா, இந்த காசை எல்லா ஃபண்ட்ஸ்லயுமே டாப் கம்பெனிஸ்லயுமே வந்து ஸ்பிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேசிக்கா இதை புரிஞ்சுக்கோங்க, இண்டெக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் க்ரோ ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஒரு சில இயர்ஸ் லாஸ் ஆனாலும் ஆவரேஜா உங்களுக்கு வந்து 10-12% வரைக்கும் 12-13% வரைக்கும் இயர் ஆன் இயர் இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதையும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாலாவது முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக்கணும். எப்படி நான் ஒரு சாலரி வாங்குறேன் இந்த சாலரி தாண்டி என்னால் எப்படி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் நீங்க மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்ன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிரைமரியா ஒரு ஜாப் போறீங்களா, ஒரு ஜாப் ஒரு வேலைக்கு போவீங்க, அதுக்கு ஒரு சம்பளம் வரும், இது வந்து பிரைமரி இன்கம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கும், உங்களோட ஸ்கில் செட்டை நீங்க மானிட்டைஸ் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் டைம் நீங்க மானிட்டைஸ் பண்ணலாம். இப்படி மானிட்டைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வரும், அந்த எக்ஸ்ட்ரா இன்கமையும் தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்கு ஆசைப்படுற விஷயங்களை வந்து அதில் நீங்க செலவு பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் அதையும் தாண்டி மூணாவதா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்து ரெண்டல் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஒரு 20 இயர்ஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஒரு 3-4 இயர்ஸ்ல நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்த்துட்டீங்கன்னா அதை ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மூலமா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டியோடைய கேபிட்டல் கெயினும் வரும், அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ரெண்டல் இன்கமும் வர ஆரம்பிக்கும். ஸோ இது 3 இயர்ஸ்ல அச்சீவ் பண்ணலாம்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டம் தான். பட் நீங்க மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி ஓனா வாங்கி 2-3 இயர்ஸ்ல லைஃப்ல செட்டில் ஆகி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்காங்க. ஆஹோஹோன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபரே இருப்பாரு, ஓஎம்ஆர்ல வீடு வாங்கி அந்த மாதிரி தான். ஸோ உங்களுடைய ஸ்கில் செட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸும் உங்களால் பில் பண்ண முடியும். 3 இயர்ஸ் இல்லைனாலும் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ள உங்களால் பில் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் பிராண்டை பில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் யார்கிட்ட வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் தான் நாளைக்கு அந்த வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாலும் உங்களுக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எதில் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதில் கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின் சொல்லிட்டு உங்களுடைய ஃபீல்டு பேஸ் பண்ணி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் லெவரேஜ் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு வந்து மல்டிப்பிளாக வந்து க்ரோத்தை வந்து பெருக்கி கொடுக்கும். ஸோ பிஸ்னஸில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிங்க. அண்ட் அடுத்த அஞ்சாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளான லைஃப் ஸ்டைல், மினிமலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு லைஃப் ஸ்டைலில் தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட காசை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டார் வந்து இப்படி இருக்காரு, இந்த செலிபிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப் வந்து இப்படி லீட் பண்ணுறாங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹோஹோன்னு இருக்காரு, ஸோ நான் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி லேப்டாப் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுடைய லைஃப் ஸ்டைலை காப்பி பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து லக்ஸரியில் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். நிஜமாகவே அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அது தேவை தான், பட் அப்போ இப்போதைக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தள்ளி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கஞ்சத்தனம் பண்ணுங்கள், மினிமலிஸ்டிக்கான லைஃப் லீட் பண்ணுங்க. இப்போ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஞ்சத்தனம் பண்றீங்களோ 35-40 வயசுல நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கான காசை நீங்க ரெடி பண்ணிருப்பீங்க. அந்த காசு வச்சு காசு பண்ணும்போது அப்ப நீங்க என்னத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், எப்படி வேணாலும் உங்க லைஃப் லீட் பண்ணலாம். அப்பயுமே டிசிப்ளின் தேவை, பட் ஸ்டில் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நீங்க அந்த பர்டிகுலர் டைம்ல அச்சீவ் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்களால ஈஸியா வாங்க முடியும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படாம. அந்த ஆறாவது முக்கியமான விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹை இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் இல்லைனா ஹை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எல்லாமே ஃபேன்சி ஆயிடுச்சு, அந்த லோனா இருக்கட்டும் இல்லைனா இந்த கிரெடிட் கார்டு இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபேன்சி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஈஸியாகவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு கிரெடிட் கார்டு தான் வாங்கிக்கலாம், அழகாக அந்த டைம்ல பே பண்ணிட்டு நமக்கு என்ன வரப்போது இன்ட்ரெஸ்ட் வரப்போது இப்படிலாம் சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு அதை வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ராப் வந்து பெருசாக்கணும், ஒரு எலிப்பொறியில மாட்டின மாதிரி தான் நம்மளால அது வந்து வெளியில வரவே முடியாது. ஸோ ஒன்ஸ் மாட்டிக்கணும்னா சோலி முடிஞ்சிச்சு. இந்த மாதிரியான டிராப்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க, ஏன்னா இப்பதான் உங்க லைஃப் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவையா, அதை இன்வெஸ்ட் பண்ணி காசை சேர்த்து வச்சு வாங்க பழகுங்க. அப்படி வாங்கும்போது நீங்க வந்து 5 வருஷம் நீங்க லோன் கட்டுற இடத்துல நீங்க 2 வருஷத்துல அந்த பொருளை வாங்கி அதுக்கு மேலேயும் சேர்த்து வைக்க முடியும் உங்களால அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. 7வது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஃபார்எவர் லேர்னிங் மைண்ட் செட். இது உங்ககிட்ட மேண்டட்டரியா இருக்கணும், காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட லேர்னிங்ஸ் வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்க நாலேஜ் நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்ல, டிஜிட்டல் அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய லெவல்ல இல்ல, இருந்துச்சு பட் பெரிய லெவல்ல இல்ல. இந்த ட்ரெண்டை யாரெல்லாம் பிடிச்சாங்களோ இன்னைக்கு எல்லாருமே பெரிய செலிபிரிட்டிஸா இருக்காங்க, பெரிய லெவல்ல லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஏஐ அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வருது, இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் இல்லைன்னா வந்து ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் போது கேமிங்கும் பெரிய ரெவல்யூஷன் ஏற்படுத்த போதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை நீங்க வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃபும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்க க்ரோத்தும் ஸ்டாப் ஆயிரும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும். எப்படி ப்ரோ ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்றது, நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்றேன், நான் ரிட்டையர் சீக்கிரம் ஆகிறதுக்கான எல்லா பிளானிங் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் தேர் ஆர் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வில் ஹேப்பன். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த டைம்ல நீங்க சேர்த்து வச்ச காசு லாஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த செலவு காசை யூஸ் பண்ற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்பவே இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்க இல்லைனாலும் நீங்க ஆசைப்படக்கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான மக்கள் வந்து சஃபர் ஆகாம இருப்பாங்க, கஷ்டப்படாம இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா
கூடிய சீக்கிரம் உங்களாலையும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா, பை பை.